ஓம் தத்சத். ஆனந்தமே நம் சொரூபம். ஓம் தத்சத். அழிவற்ற பரம்பொருளாக, அழிவற்ற ஆனந்தமாக நம் சொரூபம் இருக்கின்றது. எல்லையற்ற உணர்வே நம் சொரூபம். எல்லையற்ற ஆனந்த உணர்வே நம் சொரூபம். ஓம் தத்சத். சொல்லுங்க. ஆன்மீகத்தை உணர இது சந்நியாசம் முக்கியமா இல்லை குடும்ப வாழ்க்கை முக்கியமா? அதாவது என்ன கேள்வி கேட்குறீங்க? அதாவது ஆன்மீகத்தில் கடவுளை உணர்றதுக்கு சந்நியாசம் முக்கியமா குடும்ப வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழப்பம் இவருக்கு பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கே வருது. அர்ஜுனனுக்கே வந்து எல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் என்றானா என்னை வந்து கர்மத்தில் இது பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, ரெண்டுலேயுமே சான்ஸ் இருக்குது. இரு வாழ்க்கை முறைன்னு சொல்கிறாங்க, ரெண்டு வாழ்க்கை முறை. அதாவது இறைவனை உணர்றதுக்கு, இறைவனை உணர்றதுக்கு வந்து ரெண்டு வாழ்க்கை முறை இருக்குது. ஒரு வாழ்க்கை முறை சந்நியாச முறை, இன்னொரு வாழ்க்கை முறை குடும்ப முறை. அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு கடலுக்கு போகுது, ரெண்டு ஆறு போகுது, இதில் எந்த ஆறு வந்து கடலுக்கு போகணும்னு கேட்க முடியுமா? ரெண்டு ஆறுலேயும் பயணம் செய்யலாம். ஆனால் இதில் ஆறில் பயணம் செய்கிறது முக்கியம் கிடையாது, கடவுளை உணர்வு தான் முக்கியம். இதில் நிறையா பேர் என்னென்னா, இப்போ சன்னியாசியாக இருக்கிறவங்க தான் கடவுளை உணர்வாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க உணர மாட்டாங்க, இப்படிங்கிற மாதிரி நிறைய டிவிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிவிஷன்ஸ் வந்து புரிஞ்சிக்காதனால அறகுறைகள் வந்து சொல்கிறது, வேதத்தை தெளிவாக படிக்காத அறவேக்காடுகள் வந்து சொல்கிறது. புரியுதா? அப்படி இருந்திருந்தால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருப்பார்? அர்ஜுனே, நீ போகிற விட்டுட்டு நீ முதல்ல சன்னியாசத்துக்கு போகிறான்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லலை. இன்னொன்று கேட்டிங்கன்னா, நீ இந்த சூழ்நிலை நீ சந்நியாசம் போனீங்கன்னா உன்னை எச்சா தான் பாதிப்ப அப்படிங்கிறார். அப்போது எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே வந்து பிராரப்தம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஒரு சிலருக்கு வந்து சந்நியாச வாழ்க்கை முறை கடைபிடிச்சு தான் இறைவனை உணர்கிற மாதிரி பிராரப்தம் இருக்கும், அதாவது ஏற்கனவே செஞ்ச கர்மாவுடைய அடிப்படையில். ஒரு சிலர் குடும்பத்திலிருந்தே இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை வந்து இதில் அடைய முடியுமா அதில் அடைய முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இதில் வந்து மெயின் என்ன தெரியுமா, ஆன்மீகத்தினுடைய முதல் ஸ்டெப் என்னென்னா கர்மயோகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டையுமே சொல்கிறேனே. இப்போ வந்து ஒரு பெண் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமையல் கட்டில் சமைச்சிட்ருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சமைக்கும்போது இந்த சமையல் வந்து இறைவன் என்னை செய்ய வைக்கிறார், என்னை சமைக்க வைக்கிறார் அப்படிங்கிற நீங்கள் பாவனையில் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அதுதான் கர்மயோகம். அந்த பாவனை தான் முக்கியம். அதே மாதிரி சன்னியாசியாக இருக்கிறவர் வந்து குருக்கிட்ட பாடம் கேட்டுட்டு அங்கே ஒரு தோட்ட வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. இல்லை குருக்கிட்ட வந்து பாடம் கேட்டிருக்கார், இறைவன் வந்து என்னை பாடம் கேட்க வைக்கிறார், இறைவன் என்னை சாப்பிட வைக்கிறார், இறைவன் என்னை தூங்க வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் அவர் நினைக்கும்போது அங்கே யோகமாகுது, நீங்கள் இங்கே சமைக்கும்போது அது யோகமாகுது. அப்போ இந்த இடத்துல யோகங்கிறது என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து உங்கள் மனசில் எந்த மாதிரி ஆட்டிடியூட் பாவனை தான் முக்கியம்.